ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் தற்போது ஆளுநர் செயலாளர் ஆனந்தராவ் பட்டேல் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை திமுக சார்பில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் அனுமதி கோரிய நிலையில் அழைப்பு கடிதம் அளிப்பதற்காக ஆளுநர் செயலாளர் மற்றும் பொதுத்துறை செயலாளர் தற்போது மு க ஸ்டாலின் அவர்களுடன் சந்திப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து மொத்தமாக நேற்றைய தினம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் திமுக சார்பாக உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மொத்தமாக 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒருமனதாக சட்டமன்ற குழு தலைவராக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை தேர்ந்தெடுத்து அதற்கான கடிதத்தில் கையொப்பமும் விட்டனர். அந்த கடிதத்துடன் இன்று காலை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்திட அனுமதி கோரி அந்த கடிதத்தும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலைக்குள் அழைப்பு கடிதம் மீண்டும் உங்களுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு க ஸ்டாலினை தனது அவரது இல்லத்தில் ஆளுநர் செயலாளர் ஆனந்தராவ் பட்டேல் தற்போது சந்தித்து சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் ஆட்சி அமைக்க திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்து அந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பிற்கு பின்னாக வரக்கூடிய 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதவியேற்கிறார். அமைச்சர்களும் பதவி ஏற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை பட்டியலை பொறுத்தவரையில் இதுவரை வெளிவராத நிலையில் உத்தேச பட்டியல் மட்டுமே தற்போது வெளிவந்திருக்கிறது. அந்த உத்தேச பட்டியலை பொறுத்தவரையில் மூத்த நிர்வாகிகள் சிலருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக சார்பில் புதிய உறுப்பினர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த முறை அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய 7ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழா என்பதால் மிகவும் எளிமையான முறையில் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பலதரப்பட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வரக்கூடிய அனைவருக்குமே கொரோனா பரிசோதனை என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முக்கிய நபர்கள் மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் குறைவான நபர்கள் மட்டுமே பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே கலந்து கொள்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஆளுநர் செயலாளர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு க ஸ்டாலினை இல்லத்தை சந்தித்து பதவி ஏற்பதற்கான ஆளுநரின் அழைப்பை தற்போது வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் வரக்கூடிய 7ஆம் தேதி தமிழகத்தின் 16வது முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சித்திகா நந்தினி, இந்த பதவியேற்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் யார் யார் கலந்துக்க இருக்காங்க? மற்ற மாநில முதல்வர்களுக்கு ஏதும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா? எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க? இது குறித்த தகவல்கள் எதுவும் கிடைத்ததா? நிச்சயமாக இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையில் கொரோனா காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழா என்பதால் மிகவும் கட்டுப்பாடுகளுடனே இந்த பதவியேற்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் மட்டுமே செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள், முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள், உறவினர்கள் என மொத்தமாகவே 200க்கும் குறைவானவர்கள் மட்டுமே இந்த விழாவில் பங்கேற்க அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை எடுத்துக்கொண்டாலும் கூட முக்கிய நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதிகள் மட்டுமே கலந்து கொள்வதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. IAS அதிகாரிகளை பொறுத்தவரையிலும் தலைமை செயலாளர் மற்றும் முதன்மை செயலாளர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கக்கூடிய உறவினர்கள், அதாவது ஓரிரு நபர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 200க்கும் குறைவான நபர்களுக்கு மட்டுமே பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய அனைவருக்குமே கொரோனா பரிசோதனை கட்டாயம் என்ற ஒரு கட்டுப்பாடும் தற்போது விதிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தான் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் கூட தலைமைச் செயலாளர், அதே போன்ற டிஜிபி திரிபாதி, ஆளுநர் செயலாளர் ஆனந்தராவ் பட்டேல் உள்ளிட்டோர் இது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டு பல்வேறு ஏற்பாடுகளை முன்வைத்தனர். ஏற்கனவே ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழாவிற்காக தயார் செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெறும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல்
பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக டிஜிபி நேற்றைய தினம் ஆலோசனை மேற்கொண்டு அந்த ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக தயார் நிலையில் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. பதவியேற்பு விழா தினத்தன்று கூடுதலாக சென்னை முழுவதும் போலீசார் கூடுதல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பதவியேற்பு விழா என்பது கொரோனா காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் மிகவும் எளிமையாகவே பதவியேற்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக குறிப்பிட்ட ஒரு நாளில் திமுக மற்றும் அதிமுக உட்பட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருமே தற்காலிக பேரவைத் தலைவர் முன்னிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். இதற்காக தலைவானார் அரங்கில் சட்டப்பேரவையை கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பும் நடைபெற இருப்பதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் அது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.